ஹலோ மைடியா கிரிக்கெட் வியூவர் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவின் பெரும் பிரச்சனை. எஸ் என்னன்னா சிஎஸ்கே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஐபிஎல் ஆக்ஷன் 2022 முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து லைக் ஒரு பிளேயரை வந்து சூஸ் பண்ணாங்க இந்த ஐபிஎல் ஆக்ஷனில். அவர் பேர் வந்து என்ன அப்படின்னா மகேஷ் தீக்ஷனா. ஓகே, இவர் ஆல்ரெடி வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெட் பவுலராக வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு வந்தாரு போன வருஷத்துலேருந்து. ஓகே, ஸோ அதனால அவரோட பவுலிங் நல்லா எடுத்துருச்சு நெட்ஸ்ல, அண்ட் அவரை பார்த்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஸ்ரீலங்கன் டீமுக்காக நல்லாவும் விளையாண்டுகிட்டு இருக்காருங்கிறதுனால இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாங்க சிஎஸ்கே. ஸோ இவர் எடுத்ததுலேருந்தே வந்து பாய்காட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, ரெண்டு ரீசன்ஸ், ஒன்று சுரேஷ் ரெய்னாவை எடுக்காதது, ஒன்று இவரை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பயங்கரமா பெருசாக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இவரை எடுத்ததுக்கு அப்படி ஒரு பிரச்சனை பண்ணாங்க நம்ம மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர், அதை தாண்டி இவர் வந்து ஒரு சிங்கள இனத்தை சேர்ந்தவர். ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாடு சிங்களம் என்ன நடந்துகிட்டு இருக்கு பல வருடங்களா அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை, எல்லாருக்குமே அது வந்து தெரியும். ஓகே, அது எப்படி நீங்க வந்து அப்படி ஒரு சிங்கள பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து வந்து எல்லாரும் மனசுலையும் நிலவ ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்பவுமே வந்து இந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் மேல வந்து பெரிய இது வைக்க மாட்டாங்க. ஓகே, எடுக்க மாட்டாங்க, ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க இருந்த டைம்ல வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு சட்டம் மாதிரியே ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஓகே, ரூலே போட்டிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸில் மேக்ஸிமம் எந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை வந்து பயங்கரமாக வந்து அவங்க வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஓகே, ஒரு சில பிளேயர்ஸ் அங்கங்கே விளையாண்டுருக்காங்க, ஃபர்ஸ்ட்டில் முத்தையா முரளிதரன் விளையாண்டுருக்காரு, அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த திஷாரா பெராரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன ரோல் அப்பப்போ யாராவது தான் இருந்திருக்காங்க, தவிர ஒரு பெரிய ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் இருந்ததாக வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா கூட சிஎஸ்கேல இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஆனால் இப்போ வந்து இவரை எடுத்தது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய கோபமாக வந்து ஆயிருச்சு. இவர் சிங்கள இனத்தை சார்ந்தவர் மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த அங்கே இருக்கிற ஆர்மியை சேர்ந்த ஒருத்தர் போல இவர், அதனால வந்து ஒரு பெரிய கடுப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி ஏதாவது வந்து சொல்லணும், கண்டிப்பாக அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்டு இதுக்காக பேசணும் அப்படிங்கிற ஒரு சில ரெக்வஸ்ட்டும் வந்து ட்விட்டரில் வந்து வைக்கப்பட்டுச்சு. ஓகே, பட் இது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா நிறையா விஷயங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நம்ம மக்களுக்கும் நம்ம லைக் நம்மளோட சில பல பண்பாட்டுக்கும் வந்து என்றைக்குமே மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக இது வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான டீம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து நிறையா பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள், அந்த 2018 தண்ணி பிரச்சனை வந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே இங்கே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்தப்போ சரி நாங்கள் விளையாடலை, நாங்கள் புனேக்கு போகிறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி கிளம்புனதே அவங்க தான். ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து என்றைக்குமே அவங்க மரியாதை கொடுப்பாங்க. அது மாதிரி மேபி வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதில் இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ ஸ்போர்ட்ஸுக்கும் அரசியலுக்கும் வந்து எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, இதை வந்து இதுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அதை தான் நானும் சொல்கிறேன். எஸ், இப்போ வந்து லைக் இது அவங்கவுங்களோட ஒப்பீனியன் ஒரு பிளேயரை எடுக்கிறது எடுக்காதது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து இங்கிட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்திருக்காதனால அப்படிங்கிறதும் வந்து யோசிக்கப்படப்படுது. ஓகே, ஸோ இந்த இது எப்படி யோசிப்பாங்க என்னங்கிறதே வந்து டெஃபினட்டாக வந்து தெரியலை. பிகாஸ் என்னன்னா நீங்கள் ட்விட்டர்லேயே ஒரு சில கருத்துக்கள் வந்து வைக்கப்பட்டது என்னன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இப்போ வரைக்கும் இந்தியாவில் வந்து ஐபிஎல் ஆடுறதில்லை, ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்நாடு பிரச்சனையும், ஸோ அதை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களும் வந்து வைக்கப்பட்டது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னோட கருத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ள அரசியலை வந்து நான் பெருசாக பார்க்க மாட்டேன். அதே நேரத்தில் தமிழர்களோட ஒரு சில விஷயங்கள் அவங்க இதுக்கு முன்னாடி அனுபவிச்ச ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் மரியாதையும் வந்து கொடுப்பேன். இதுதான் என்னோட கருத்தா இருக்கு, இதை நீங்க எப்படி வேணாலும் வந்து எடுத்துக்கலாம், மேபி எல்லாருக்குமே அந்த கருத்து தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் எனக்கு தெரிஞ்சு, பெருசாக யோசிக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு அரசு இதில் தலையிட்டுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி வந்து ஏதாவது பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்ப்போம் என்ன என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு நாளா ட்விட்டர்ல இதுதான் வந்து பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியாஸ்ல நிறைய மீம்ஸ் வந்து இதை பத்தி வந்து பாக்குறோம். ஸோ நீங்க இதெல்லாம் பத்தி பாத்தீங்களா? உங்களோட கருத்து எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு. நம்மளோட சேனல் இன்னொரு சேனல் சினிமாவுக்காக சில்லாக்கிட்டுமானு இருக்கு, அதையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.